ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்ரீஹா சமையல். சுவையான சமையலை செய்ய தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான திணை பொங்கல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் திணை போட்டுக்கோங்க, கால் கப்பு பாசிப்பருப்பு, அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா கலந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அலம்பிக்கோங்க. ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ண பிறகு குக்கரில் போட்டுக்கோங்க. குக்கரில் போட்டதும் ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் இவ்வளோ 1 இன்ச் இஞ்சி நல்லா தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுடுங்க. நான் அதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பொங்கல் தாளிக்கிறதுக்காக நான் வந்து இந்த மிளகு சீரகத்தை இடித்து வச்சுருக்கேன். தினை அரிசி பருப்பு இந்த உப்பு எல்லாம் போட்டு நம்ம பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம், எல்லாத்தையும் நல்லா போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் குக்கர் மூடின பிறகு 3 விசில் விடுங்க. 3 விசில் விட்ட பிறகு அது நல்லா ஆறணும். ஆறின பிறகு நீங்கள் வெயிட் எடுத்துட்டு திறந்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. தினை அரிசி அப்படியே கொலக்கலான்னு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். பொங்கல் திணையில் வந்து நாடு சக்தி நல்லாயிருக்கும். அது மாதிரி ஆப்ரிக்காலெல்லாம் வந்து இந்த திணையை வந்து கஞ்சியாக பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஜீரண சக்தியெல்லாம் நல்லாயிருக்கும். இது குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடலாம். இப்போ நம்ம பொங்கலை தாளிக்க வேண்டியது தான். 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் திணை இதில். கொஞ்சம் அதனால் நான் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. நம்ம இடித்து வச்சுருக்கேன் அந்த மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுடுங்க. நல்லா அது பொரிஞ்ச பிறகு நான் கருவேப்பிலை போட்டுடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு மேலே அதில் போட்டு பொங்கலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு பிறகு பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த முந்திரி பருப்பு மிளகு சீரகம் எல்லாம் அந்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ஃபுட்டாக நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பொங்கலை நம்ம சாப்பிட்றோம். இந்த திணை பொங்கலுக்கு நீங்கள் வந்து சட்னி செஞ்சுக்கலாம், சாம்பார் செஞ்சுக்கலாம், காரக்குழம்பு இருந்தால் கூட செஞ்சுக்கலாம். அவ்வளோ நல்லா டேஸ்டாக இருக்கும். நம்ம அரிசியில் செய்கிற மாதிரியே தான் இருக்கும் திணை அரிசியில். எதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் திணையில் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.